தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் பெறுபவர்தான் நயன்தாரா. இவருடைய நடிப்பில் இறுதியாக வெளியாகிய அன்னபூரணி திரைப்படம் வசூல் ரீதியாக பின்னடைவை சந்தித்தாலும் நல்ல விமர்சனத்தை பெற்று வருகின்றது. இந்த படத்தின் ப்ரமோஷனுக்காக நடிகை நயன்தாரா கலந்து கொண்டு பல விஷயங்களை கூறியிருந்தார். இது தவிர மெக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நயன்தாரா கொடுத்த நிவாரணப் பொருளை விளம்பரத்திற்காக பயன்படுத்தியிருந்தார். இதனால் ரசிகர்கள் பலரும் அவரை திட்டி தீர்த்த நிலையில் பயில்வான் ரங்கநாதனும் இதுகுறித்து யூடியூப் சேனல் ஒன்றில் பேசியுள்ளார். அதில் அவர் நயன்தாரா அண்மையில் ஹிந்தி படத்திலும் நடித்திருந்தார். அந்த படமும் சூப்பர் ஹிட் அடித்ததால் தற்போது பாலிவுட்டிலும் அவருக்கு பட வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி நயன்தாராவிற்கு தெரிந்ததெல்லாம் காசு, பணம், துட்டு, மணி, மணிதான். அவரது திருமணத்தையே ஓடிடி தளத்திற்கு விற்று காசு பார்த்தவர் தான் நயன்தாரா. நயன்தாரா தற்போது மெக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு உள்ளிட்டவற்றை கொடுத்தார். நல்ல விஷயம்தான், பாராட்டலாம். ஆனால் அதில் நயன்தாரா புகைப்படத்தோடு அவர் நடத்தும் பிசினஸ் பொருட்களின் விளம்பரமும் இருந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த பொருட்களை வாங்கியவர்களிடம் இந்த பொருள் எப்படி இருக்கு என்று சொல்ல சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்குமா, இப்படி செய்யலாமா? இந்த விளம்பர வீடியோவை பார்த்த அனைவருமே நயன்தாராவை திட்டி வருகின்றனர் என்று பயில்வான் தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி நியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.